Yalla goodbye. Rain drop, dropped up. Hi guys, welcome back to Low Gaming Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விஷயம் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு ட்ரிக் தான், ட்ரைனிங் உள்ள தான். தமிழில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இன்வெசிபிள் ட்ரிக் ட்ரைனிங் உள்ள செம்மையான ஒரு ட்ரிக் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உள்ள வந்தானே, ட்ரெயின் உள்ள வந்தானே, இந்த ட்ரெயின் வரும். இந்த ட்ரெயின் எந்த இடத்துல ஃபிஸ்ட் பண்ணுறேன்னா, அந்த இடத்துல ஃபிஸ்ட் பண்ணணும். இந்த ஃபிஸ்ட் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது. இந்த நீங்கள் ஃபிஸ்ட் பண்ணும்போது அது உங்களோட பெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி நின்றுக்கிறோம். அப்படி நின்றால் தான் அந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் பண்ணுறேன், அந்த என்னோட பெட்டு வந்து பாண்டா கரடி அங்கேயே நின்ட்டாப்ல, அவை அங்கேயே நின்றுடும். நின்றுட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த இடத்துல கேன்சல் ஆகி மறுபடியும் நம்ம ரிட்டன் நம்ம பக்கத்தில் வருவாப்பில். திருப்பி மறுபடியும் நீங்கள் ஃபிஸ்ட்டு பண்ணணும். நீங்கள் ஃபிஸ்ட்டு பண்ணும்போது அந்த பெட்டு வந்து கூட வந்து உங்களை அந்த ட்ரெயினை சுற்றி அங்கிட்ட போய் மறைஞ்சிரும். இப்போ பாருங்களேன், வெயிட் பண்ணி பாருங்கள், பெட்டு என்ன பண்ணுன்ட்டு பாருங்களேன். அப்படியே அங்கிட்ட சுற்றி போய் அப்படியே மறைஞ்சிரும். அப்படியே நீங்கள் டக்குன்னு ஓடிடணும், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ட்ரெயினிங் மூலம் உள்ளே போயிடணும். உள்ளே போய் கன்ஃபார்ம் கொடுக்கணும், ஓகேங்களா. ஓடும்போது பின்னாடி திரும்பி பார்த்துக்கோங்க, பெட்டு பின்னாடி வருதா இல்லையான்னு. பெட்டு வரலன்னா அந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். பெட்டு பின்னாடி வந்துச்சுன்னா அந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ் ஆகாது, ஓகேங்களா. உள்ளே போய்க்கோங்க, எனி கன் ஏதாவது ஒரு கன் எடுத்துக்கோங்க. பட் உங்களால் கன் எடுக்க முடியாது, பட் உங்களுக்கு உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலி ஒரு பக்குன்னு தான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு ட்ரிக்கு, வேறு லெவலான ஒரு ட்ரிக்கு தான், சூப்பரான ட்ரிக்கு. இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக லைக் பண்ணுங்கள், அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி கன்னு எடுக்க முடியாது. இப்போ கூட அந்த வெப்பன் ட்ரையல் ஒரு லான்ச்சர் விட்டுருந்தாமல், அந்த கன்னு கூட நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த கன்று உங்கள் கையில் ட்ரெயினிங் மூலம் கூட உள்ளே வரும், ஓகேங்களா. கையில் கன்று வச்சுருந்தேன், பட் நான் கையில் கன்று வைக்கல, அதனால் நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் இது மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனே ஸ்டார்டிங் ஒரு 2-3 தடவை நம்ம போட்டுருவாங்க, கன்ஃபார்மாக போட்டுருவாங்க. அது ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நிற்கணும், பெட்டு இந்த இடத்துல நிற்கும், அதனால் நம்மளை போட்டுருவாங்க. அவை அங்கே நான் பின்னாடி வரேன், அது எப்படி அங்கே பார்த்துட்டு அங்கிட்டு சுற்றி பார்த்துக்க, அப்போனா பெட்டு அந்த இடத்துல நின்றுருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல நீ போட்டுருவானுங்க கண்டிப்பாக. ஏன்னா லேண்டிங் இறங்க, நம்ம எந்த இடத்துல லேண்டிங் இறங்குமோ அந்த இடத்துல வந்து பெட்டு நிற்கும் கன்ஃபார்மாக. இப்போ இந்த இடத்துல லேண்டிங் ஆகுதுன்னா இப்போ நான் பக்கத்தில் போய் நிற்கிறேன் பாருங்கள், அவளுக்கு என்னை தெரியவே தெரியாது. அப்போ லேண்டிங் ஆன இடத்துல வந்து என்னை போட்டானுங்க, சரிங்களா. அந்த லேண்டிங் ஆன இடத்துல தான் பெட்டு நிற்கும், அந்த பெட்டு நிற்கிற இடத்துல தான் நான் நிற்பேன். அந்த இடத்துல யாருமேலாம் உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்ம இவங்க கூட சேர்ந்து ஜாலியாக இவங்க கூட அப்படி எனிமிக்கு நம்ம சுத்தமாக தெரியும். இப்போ பாருங்க, நான் முன்னாடி தான் நிற்கிறேன், பட் அவனுக்கு என்னை தெரியவே இல்லை. அவன் என் வேறு இடத்துல வரட்டி போய்க்கிறேன். அப்புறம் என்னை கில் பண்ணது யார், பின்னாடி ஒருத்தன் தான். அவன் எங்கே நிற்கிறான் பாருங்கள், இங்கேருந்து ஷாட்கன் வச்சு எப்படி என்னையை சுட முடியும் பார்த்தீங்களா. அவ்வளோதான், சிம்பிள் தான். நான் எந்த இடத்துல லேண்ட் ஆகணும் அந்த இடத்துல நம்மளோட பெட்டு நிற்கும். அந்த பெட்டு நிற்கிறதுல தான் நம்மளை இனிமேல் கில் பண்ணுவாங்க. நம்மளை பார்க்கலாம், ஒருத்தனை நம்மளை கில் பண்ணவே முடியாது. அதிகபட்சமாக நம்மளை யாருமே அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா தான் கில் பண்ண முடியும், பார்க்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல லேண்டிங்கன்னா இந்த இடத்துல பெட்டு நிற்கும், அந்த பெட்டு நிற்கிற இடத்துல நம்மளை கில் பண்ணுவாங்க. செம்மையான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் இந்த ட்ரிக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் 99% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தயவுசெய்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ட்ரிக்கு, வேறு லெவலான ட்ரிக்கு, யாருமே இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரிக்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கீழே கம்மம் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரிக்கும் எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன், பாருங்கள். நான் உட்காந்துருக்கேன், யாருக்குமே எனக்கு தெரியவே இல்லை, கொஞ்சம் கூட தெரியல பார்த்துக்கீங்களா. அப்போனா எந்தளவுக்கு இந்த ட்ரிக்கு ஒர்க்காக பாருங்கள். அவனுக்குள்ளதே சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர என்னையை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான், வேறு லெவலில். இங்கே பாருங்கள், அவனுக்குள்ளே ஃப்ரெண்டாக வரானுங்க. ஆக்சுவலி இது நான் ஃப்ரெண்டாலாம் ஆகலைங்க, தயவு நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் யார்கிட்டையுமே ஃப்ரெண்டாக ஆகலை. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்க, அவங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட் ஆகிக்கிறானுங்க. ஆக்சுவலி ஆனால் இங்கே எஸ்கே சப்பர் ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன், அவனுக்கு என்னை சுத்தமாக தெரில. அதுக்குள்ளேயே அவனை முடிச்சுட்டு போயிட்டானுங்க. செம்மல்ல, வேறு லெவல், சூப்பராக இருந்து வருங்க. இப்பயும் உள்ள சண்டை ஓடுக்குறாங்க. நான் அவங்களுக்கு ஃபிஸ்ட் பண்ணுறேன், பட் அவங்களுக்கு டேமேஜ் ஆகுது. பட் அவங்க நான் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்க, ஃபிஸ்ட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கேன், பட் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ எப்படிப்பட்ட ட்ரிக்கு பாருங்கள், இங்கே கீழே படுத்து தூண்டுக்கிறேன். நம்மளும் படுப்போன்னு சொல்லிட்டு மாமா ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் பக்கத்தில் நானும் படுத்து ஃபன் பண்ணேன். செம்மையாக இருக்கும் இந்த ட்ரிக்கு, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். செம்மையாக, அந்த கன் இல்லாதனால இதாக பிரச்சனையாக போச்சு, பட் கன் இருந்தால் செம்மையாக இருக்கும். சூப்பரான ஒரு இதுதான், எடுத்துக்கோங்க. இங்கேருந்து என்னை எப்படி அடிக்கணும்னு சொல்லுங்கள். அப்போ நான் எந்த இடத்துல நின்றுருக்கேன் அந்த இடத்துல தான் என்னை கில் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இப்போ நான் எந்த இடத்துல லேண்ட் ஆகணுமோ அந்த இடத்துல தான் பெட்டு நிற்கும், அந்த இடத்துல நானும் நிற்பேன். ஆனால் மறைஞ்சு நிற்பேன், அது சில பேர்த்துக்கு தெரியும். லாங்கில் இருந்தால் கண்டிப்பாக தெரியும், கிட்ட இருந்தால் தெரியாது. லாங்கில் இருந்தால் தான் தெரியும், கிட்ட இருந்தால் சுத்தமாக தெரியாது.
இப்போ கூட பாருங்கள் லேண்ட் ஆன இடத்துல நின்றுவேன், பட் என்னை போட்டுருவாங்க அந்த இடத்துலையும். அங்கே உட்காந்து உட்காந்து நிற்கிறாங்க, அவங்களுக்குள்ளதும் உட்காந்து உட்காந்து நிற்கிறாங்களே தவிர என் கூட உட்காந்து நிற்கல. நான் இத்தனைக்கும் அவங்கள டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஆனால் அவங்க என் கூட ஃப்ரெண்டாக இல்லை, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்டாக ஆகிறாங்க. ஓகேங்களா, சூப்பரில் வேறு லெவலில் இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா சேனலுக்கும் சாரி என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கை எல்லாத்தையுமே பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இந்த ட்ரிக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு கீழே கம்மா மார்க்ஸ் சொல்லுங்க. எனக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் போதும், எனக்கு அதுவே சந்தோஷம்தான். இதெல்லாம் யாருக்காக உங்களுக்காக தான் எடுத்து போட்டுக்கிருக்கேன். செம்மையான ஒரு ட்ரிக்கு தான். தயவுசெய்து எல்லாருமே கீழே கம்மா மார்க்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணேன், ரெஸ்பான்ஸ் பண்ணாமலாம் இருக்கவே மாட்டேன், எனக்கு அதை விட்டால் வேறு வழியே வேலையே இல்லை. அதனால் எல்லாருமே பண்ணுங்க, அவங்க ஹெட்ஷாட் கூட அடிப்பேன் பாருங்க, அவளுக்கு தெரியவே இல்லை, நான் இருக்கிறது கூட தெரியல. செம்மையான ஒரு ட்ரிக்கு தான், வேறு லெவலான ஒரு ட்ரிக்கு, சூப்பராக இருக்குது. இந்த ட்ரிக்கு எல்லாத்துக்குமே பயன்படும், 99% எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். அவங்க ஹாய் கட்டுறேன், அவனுக்கு தெரியல, அவன் உள்ளே உட்காந்து முட்டை போட்டுக்கிருக்கேன். செம்மை இல்லை, வேறு லெவல், சூப்பராகும். இங்கேருந்து என்னை அடிக்க முடியாத வாய்ப்புக்கே கிடையாது. ஆக்சுவலி நான் நல்லா சொல்லிட்டேன், பெட்டு எந்த இடத்துல நிற்கிதோ நான் அந்த இடத்துலலாம் நிற்பேன், புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே வர அவன் அங்கிட்டு பார்த்து சொல்கிறேன், நான் இங்கிட்டு நிற்கிறேன், ஆனால் பெட்டு அந்த இடத்துல தான் நின்றுருக்கு. பெட்டு எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல தான் நான் நிற்பேன். கிட்ட இருந்தால் தெரியாது, தூரத்தில் இருந்தால் தான் தெரியும். ஓகே, அப்போ பெட்டு அந்த இடத்துல நிற்கிது, அவன் பாருங்கள் எங்கே போய் ஃபிஸ்ட் பண்ணுவான் பாருங்களேன். ஆனால் எனக்கு டேமேஜ் ஆகுது அங்கே ஒன்று, அங்கே ஃபிஸ்ட் அப்போ நான் பெட்டு இருக்க இடத்துல தான் நான் நிற்கிறேன். இதுலேயே உங்களுக்கு எல்லாருமே கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சால் இந்த கீழே கம்ம மார்க்ஸ் ப்ரோ எனக்கு புரியுது போ, இந்த ட்ரிக்கு புரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லி கீழே கம்ம மார்க்ஸ் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான், வேறு லெவலான ட்ரிக்கு தான். நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த ட்ரிக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ட்ரிக்கை எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு இந்த ட்ரிக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கம்மா மார்க்ஸ் வந்து சொல்லுங்கள். இந்த ட்ரிக்கு எனக்கு ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு கீழே கம்மா மார்க்ஸ் வந்து சொன்னால் போதும், எனக்கு சந்தோஷம். ஸோ கொஞ்சம் சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா உங்களுக்காண்டி தான் எல்லாமே எடுத்து போட்டுக்கிருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். அதேமாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் கண் சந்திக்கும். அதேமாதிரி எக்கச்சக்கமான ஹிட் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், அது உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். இன்னும் எக்கச்சக்கமான ட்ரிக்கு வீடியோலாம் வச்சுருக்கேன், அது வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போர்ட் பண்ண உங்களுக்கு நான் நிறையா, நீங்கள் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நான் அவ்வளோக்கு அவ்வளோ நான் எல்லா ட்ரிக்குமே உங்களுக்கு எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன்.